ஃபெஸ்டிவலை பற்றி ஓரளவுக்கு நம்ம தம்பி பேசினார். இருந்தாலும் பேர்கள் மட்டும் நாங்கள் தெரிஞ்ச அவார்டு இஸ் வின்னர் அவார்டு வின்னர்ஸை பற்றி மட்டும் சொல்லிடுறோம். திரு பி எஸ் நாராயணசாமி அவர்கள் லோக்கல், கமலாகர் ராவ் மிருதங்கம், குருவாயூர் துரை மிருதங்கம், கே வி கைலாசம் நாதஸ்வரம், அஞ்சு பி கிருஷ்ணன் தவில், எஸ் ஆர் ஜானகிராமன் வோக்கல், சிக்கில் ஆர் பாஸ்கரன் வயலின், எட்டு ஏ பத்மாவதி வீணை, ஒன்பது கமலாமூர்த்தி ஹரிகதை, பத்து லக்ஷ்மி நாராயணன் தம்புரா, பதினொன்று மதுரை ஜி எஸ் மணி வோக்கல், பன்னெண்டு உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம், பி எம் சுந்தரம் மியூசிக்காலஜிஸ்ட், ஆர் தாய் மாணவர் கொன்னக்கோள். இன்னும் ரெண்டு பேருக்கு கன்சென்ட் எங்களுக்கு கிடைக்கல, அதனால் இந்த பேர் இங்கே இன்றைக்கி சொல்லலை. அவங்கள கேட்டு அவங்களுடைய நிலைமையை பார்த்துட்டு அதுவும் ஆட் பண்ணுறதுக்கு இருக்கு. இவ்வளோ தான் இந்த வருஷம் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களை பற்றி சில பேர்கள் முக்கியமாக எல்லோரும் இல்லை, பட் ஆக்சுவலி வயசாக ஆக அவங்களுக்கு நிலைமை மனசில் இருக்கும், வயசாகலைங்கிறது இருந்தாலும் அவங்களால அவங்கள யாரும் போய் அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு இருக்குது. கர்நாடக சங்கீதத்தில் முக்கியமாக கர்நாடக சங்கீதம் மட்டும் இல்லை, எல்லாமே எந்த எந்த துறையிலையும் வயசாக ஆக ஆக அவங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் மறந்து போயிட்டுருது. எல்லாம் புது ஆளுங்களை தான் ஞாபகம் வரும். அது நமக்கு எனக்கு என்னென்னா, என்னுடைய அனுபவத்தில் என்னோடய ஃபாதர் வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், ட்ராமா ஆர்டிஸ்ட். அவர் வந்து கேரளா பூரா எவ்வளோ ஃபேமஸாக இருந்து கூட கடைசி நாளில் வந்து அவருக்கு மெடிசன் வாங்கிறது கூட கஷ்டமாக இருந்தது. அந்த வேதனை தான் இதுக்கு முக்கியமான இதை நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா பணத்தை பற்றியோ அதை நம்ம கையில் இருக்கிறதுல இருந்தும் மற்றவங்களுடைய சகாயத்தால் ஸ்பான்சர்ஸோட சகாயத்தாலேயும் இது நல்லபடியாக நடக்கணும். எவ்வளவு நம்மளால் அவங்களுக்கு ஒரு அந்த கடைசி டயத்தில் கூட நம்ம ரிமெம்பர் பண்ணுறதுங்கிற ஒரு இது வரணுங்கிறது, நம்ம போன வாட்டி நம்ம பண்ணினோம், அது எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளவு குரு பூஜை மாதிரி ஒன்று பண்ணது எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் பண்ணுறதுக்கு இருக்கும். எல்லோரையும் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு புண்ணாடு போத்துறது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தட்சிணை கொடுக்கறது, அப்புறம் காலை கழுவி குரு பூஜைன்னா எப்படியும் அது அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது நாங்கள் போன வாட்டி செஞ்சோம். அது நாம் செஞ்சோங்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் அந்த மாதிரி செய்யலாம். ஒரு சிஷியர்களெல்லாம் அந்த மாதிரி மறக்காமல் தங்களுக்கு கிடைச்சதையும் எடுத்துட்டு சந்தோஷமாக இருக்காமே நம்ம கொடுத்த அந்த வரத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஞாபகார்த்தமாக செஞ்சால் தான் அந்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அது ஒரு வே ஆஃப் லைஃப் நம்ம கிரியேட் பண்ணலாம்னு அப்படி மனசில் நினச்சது. போன வாட்டி அது நல்லபடியாக நடந்தது. இதை கண்டினியூ பண்ணோன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஐ எம் ரிக்வெஸ்டிங் எவ்ரிபடி டு ஹெல்ப் அஸ் வித் யுவர் வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.